ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் பிஆர் சன் சிட்டி உள்ள சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மேஜிக் மணி பிரிண்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பணம் அச்சடிக்க போகிறோம். அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறோங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ஒரு கார்ட்போர்ட் பீஸ், ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க. பென்சில் ரெண்டு எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு இப்போ பால் பென் இருந்தால் கூட பால் பென்னோட எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வேணும், அவ்வளோதான். இது போல் நான் அந்த கார்ட்போர்ட் பீஸை இது போல் கட் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறேன். இது நம்ம சாய்ஸ் தான், இது நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே ஷேப்பில் அதை இன்னொரு பீஸும் இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அது இப்போ தான் கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கும். ஓகே, இது கட் பண்ணியாச்சு. இப்போது ஓகே, கொஞ்சம் ஷேப் சரியில்லை, கொஞ்சம் அதை கரெக்டாக ஒரே ஈவனாக கரெக்டாக வெட்டிக்கலாம் நம்ம. ஓகே, ஒரே சேமாக கட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது இந்த பென்சிலோட அளவோட நம்ம கரெக்டாக சின்ன ஒரு ஒரு அரை இன்ச்சு போல் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி அதை கோடு போட்டுக்கலாம். அப்படி ரெண்டு சைடும் இது போல் கோடு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போது நம்ம இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸில் இது போல் ஹோல்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்து அது ரெண்டு ஹோல்ட் பண்ணணும். அது போல் ரெண்டு பென்சில் சுருவதுக்காக நம்ம ரெண்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் கரெக்டாக ஒரு மீடியமாக ஒரு ஹோல்ட் பண்ணிக்கலாம். பென்சில் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், அதுக்காக சின்ன ஹோலாக போட்டுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம அந்த பென்சில் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஹோலை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, ஹோல் பண்ணியாச்சு. இப்போது ஓகே, நம்ம அதை கட் பண்ணி வச்சுருந்துருக்க பீஸை நம்ம இது போல் குளுக்கனை வச்சு நம்ம கோடு போட்டோம் பார்த்தீங்களா, கரெக்டாக அதில் மார்க் பண்ணதில் கரெக்டாக வச்சு இது போல் ஒட்டிக்கலாம். ரெண்டு பீஸுமே கரெக்டாக பார்த்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போது ஓகே, ரெண்டு பக்கமும் சாயாத அளவுக்கு நல்லா சைடில் நம்ம கம் வச்சு இன்னும் சேஃப்டிக்காக நல்லா ஒட்டிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒட்டியாச்சு. போதை நல்லா ரெடியாச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இது இப்போ நம்ம இந்த பென்சிலை நம்ம அந்த ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ முடியுங்களா, அதில் நம்ம அந்த பென்சிலை ஒரு பென்சிலை சுருவிக்கலாம். இப்போது ஓகே, இப்போ ஒரு பென்சிலை நம்ம இது போல் சுருவியாச்சு. அடுத்து அந்த பென்சிலையும் நம்ம இன்னொரு ஹோல்லையும் நம்ம அதை சுருவிக்கலாம். நம்ம இந்த பென்சிலை வந்து நம்ம சுருகும்போது நம்ம உல்ட்டாவை சுருவிக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் உல்ட்டாவை சுருவிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேஜிக் மணி பிரிண்டர் முக்கால்வாசி ரெடி ஆகிருச்சு இப்போது. ஓகே, அடுத்து நம்ம இது போல் ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு இது போல் ஒரு டேப் ஒன்று வேணும். அந்த டேப்பில் நம்ம கொஞ்சம் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த நம்ம பேப்பரில் பாதியும் அந்த பென்சிலில் பாதியும் ஒட்டளவு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. டேப்பு எடுத்துக்காத அளவுக்கு நல்லா கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ முதல்ல உள்ள பென்சிலை நம்ம டூன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது போல் நம்ம சுற்றினோம்னா அப்படியே கரெக்டாக ரோல் ஆகிட்டே இருக்க முடியாது. இது போல் நம்ம ஃபுல்லாக அந்த பேப்பர் கரெக்டாக ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நல்லா ரோல் பண்ணுங்கள் ஃபுல்லாக. இப்போது இந்த அளவு வச்சு ஓகே, அடுத்து நம்ம டேப்பு கொஞ்சம் கட் பண்ணி பீஸ் எடுத்து அது நம்ம முன்னாடி நம்ம மேலே உள்ள பென்சிலில் ஒட்டணும். இப்போ நம்ம கீழே உள்ள பென்சிலில் அதை கரெக்டாக நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, வாங்க இப்போ நம்ம கரெக்டாக ஒர்க்காதான்னு பார்ப்போம். நம்மளோட மேஜிக் மணி பிரிண்டரும் சூப்பராக நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி வெளியே அனுப்புது பணத்தை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேஜிக் மணி பிரிண்டர் சூப்பராகவும் இருக்காது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நீங்களும் மணி பிரிண்ட் பண்ணி பாக்கெட் மணிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன நண்பா, ஓகே தானே? ஓகே, நம்மளோட மேஜிக் மணி பிரிண்டரோட ரியாலிட்டி என்னன்னு கேட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பணத்தை வச்சோன்னா மேலே உள்ள பென்சிலை சுற்றினோம்னா அது உள்ளே அது போல் ரோல் ஆகிக்கும். அடுத்து இது போல் திருப்பிக்கோங்க.
திருப்பிக்கிட்டு நம்ம அடுத்து இந்த ஒயிட் ஷீட் வச்சுருந்தோம்ல அதை நம்ம கீழே உள்ள பென்சிலை நம்ம ரோல் பண்ணோம்னா இது உள்ளே போய்க்கும். நம்ம அந்த மேலே உள்ள பென்சிலில் ரோல் பண்ணியிருந்த பணம் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். நம்மளுக்கு அது போல் நம்ம வெளியில் வரும்போது நம்மளுக்கு நம்ம அந்த ஒயிட் ஷீட் வந்து நம்மளுக்கு பணமாக மாறி வர மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அதை பார்க்கும்போது அது மேஜிக் மாதிரி தெரியும். அதனால தான் நம்ம மேஜிக் மணி பிரிண்ட்னு அதை நம்ம சொல்கிறோம். என்ன நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ பூரா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.